ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட், அதாவது இன்னொரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அப்டேட். அண்ணாத்த படம் சமீபத்தில் பார்த்தினாக்கா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க சன் டிவியில், அதாவது ரெண்டாவது முறையாக பார்த்தினாக்கா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட டிஆர்பிக்கான அந்த இம்ப்ரெஷன்ஸ் ரேட்டிங்கான அந்த ரேட்டிங்ஸ் வந்துருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது ரூரல் ப்ளஸ் அர்பன் ஏரியாஸ் சேர்த்து பார்த்தினாக்கா 12.85 டிஆர்பி ரேட்டிங்ஸ் பெற்றிருக்கு. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தினாக்கா 10.3 மில்லியன் பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் டெலிகாஸ்டில் டிஆர்பி பார்த்தினாக்கா வேறு லெவலில் சாதனை பண்ணியிருக்கு இந்த படம். இன்னொன்று இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும், அண்ணாத்தோடைய அந்த டெலிகாஸ்ட் நடந்த அன்னைக்கு ஈவினிங் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் இருந்தது கிரிக்கெட்டில். ஸோ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த கிரிக்கெட் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் ரஜினி சாரோடைய அண்ணாத்த படத்தோடைய அந்த டிஆர்பி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஈவன் தான் செகண்ட் டெலிகாஸ்ட் போட்டுமே கூட இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி வந்து 10க்கு மேலே இருந்திருக்கு. அதேமாரி 10 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் மேலே வந்திருக்குன்னு போது கண்டிப்பாக அது வேற லெவல் சாதனை தான் சொல்லணும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறோம். ஸோ ரஜினி சாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து சூழ்ந்திருக்கு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினி சார் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய இரண்டாவது மகள் சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கூட அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி பேபி ஷேர் ஃபங்க்ஷன் நடந்திருந்தது. ஸோ அதுவும் நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க டாக்டர், அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் முன்ன பின்னா இருக்கலாம் மேபி, இப்போ எப்படி பார்த்தாலுமே இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு. ஸோ அதனால் ரஜினி சாரோட ஃபேமிலியும் சரி அவருடைய சம்பந்தியான வணங்காமுடியோட ஃபேமிலியும் சரி எல்லாருமே இப்போ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துனுக்காங்க. ஸோ பேபி டெலிவரிக்காக ஸோ கண்டிப்பாக அன்றைய தினம் குழந்தை பிறந்தனே அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் ஒரு சந்தோஷத்தோடைய உச்சத்துக்கு அவங்க போவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை ரஜினி சாரோடைய ரசிகருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு இன்ப அதிர்ச்சி தான் சொல்லணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் வரப்போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அந்த குழந்தையோடைய அந்த டெலிவரிக்காக அப்படின்றது கேஸ்லங்க, மறக்காமல் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிங்க நல்லபடியாக சுதம்பரசம் அடையணும் அப்படின்றது நம்மளோட சினிமா சார்பாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். நீங்களும் ரஜினி சாருக்காக அவருடைய சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக வேண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ்.